உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே ஸ்ரீராமஜயம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு கொஞ்சம் அவசரமாகவே பேசப்போகிற தலைப்பு என்னென்னா இராமாயணத்தின் பெருமை வருகின்ற ஸ்ரீராம நவமியை நாம் அனைவரும் அதாவது ஏழை எளியவர்கள் கூட தங்கள் சக்திக்கு தகுந்தாவாறு எப்படி அந்த ராமநவமியை கொண்டாடுவது என்பது பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்களுக்கெல்லாம் ராமாயணம் தெரியும் வால்மீகி ராமாயணம் இருக்குது கம்பராமாயணம் இருக்குது உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகள்லையும் அத்தனை மொழிகள்லேயும் ராமாயணம் இருக்குது அந்தந்த நாட்டில் உள்ள மகான்கள்லாம் தங்களுக்கு தெரிந்த அளவிலே ராமரை பற்றி ராமகாதையை நிறைய எழுதியிருக்கிறார்கள் ஆக உலகத்திலேயே அதிக மொழி பேசும் மக்கள் விரும்பி படிக்கும் ஒரு கிரந்தம் ராமாயணம் என்றால் அது மிகையாகாது நம் பாரத கண்டத்தை பொறுத்தவரை வால்மீகி நமக்கு வால்மீகி ராமாயணத்தை அளித்துள்ளார் பாலகாண்டம் தொடங்கி உத்தரகாண்டம் வரைக்கும் அதை அப்படியே அடிவுற்றி நம் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மரபு இவைகளுக்கு ஏற்ப சிற்சில மாற்றங்களை செய்து கம்பநாட்டாழ்வார் ஆழ்வார் நமக்கு இராமாயணத்தை வழங்கியிருக்கிறார் இந்த கம்பராமாயணம் என்பது வால்மீகி ராமாயணத்திற்கு எந்த விதத்திலும் குறைச்சலானதோ ஒரு படிகூட இறக்கமில்லாமல் இஸ் அப்படியே நமக்கு கம்ப நாட்டு ஆழ்வார் கொடுத்துருக்கார் அந்த கம்ப நாட்டாழ்வாரும் ஆழ்வாரும் ஆரம்பத்திலேயே மிக வினயத்தோடு வால்மீகி சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் வால்மீகி நானும் ஒன்று கிடையாது அவர் பெரிய மகான் நான் ஒரு சாதாரணமானவன் என்ற உரையோடு தான் ஆரம்பிக்கிறார் அதாவது ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டைனா வால்மீகி அவன்கிறது வால்மீகி நாட்டை கோசல நாட்டை அன்பெனும் நரவம் மாந்தி அன்பு என்ற மதுவை நரவம்னா மது மதுவை அருந்தி மூகையான் பேசலுற்றான் மூகையான்னா ஊமை கம்ப நாட்டாழ்வார் தன்னை ஊமை அப்படிங்கிறார் ஊமை தான் பேசினேன் எப்படி பேசினேன் வால்மீகி ராமாயணத்தை படித்ததுனால அதனுடைய மகிமையினால் இந்த ஊமையாகிய நான் பேசலுற்றேன் யான் மொழியல் உற்றேன் அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார் இப்போது இந்த ராமாயணம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சகல கஷ்டங்களையும் நீக்கும் ஒரு அற்புதமான மருந்து அதுதான் சஞ்சீவினி நமக்கு அதாவது ராமர் கதையை கேட்டாலோ ராமர் கதையை படித்தாலோ அல்லது ராமநாமத்தை சொன்னாலோ இகபர சுகங்கள் அனைத்தும் நமக்கு கிட்டும் என்பது காலம் காலமாக கடைபிடித்து வரும் ஒரு பழக்கமாகும் சரி இந்த ராமாயணத்தை எல்லாராலேயும் படிக்க முடியாது எனக்கு வடமொழி தெரியாது தமிழ்லேயே வடமொழி எழுத்துக்கள் கொண்ட புஸ்தகம் இருக்குது எனக்கு அதுவும் படிக்க தெரியாது கம்பராமாயணத்தை படிங்கோ படிஞ்சோ கம்பராமாயணத்தை படிச்சுட்டு அதோட பொழிப்புரை இல்லாமல் எனக்கு அதை அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியாது பரவாயில்ல ராமாயணம் முழு ராமாயணமுமே அப்படியே பொழிப்புறையாக இருக்குது லிப்கோ பப்ளிகேஷன் நிறைய பப்ளிகேஷனில் வச்சுருக்கா அதுவும் காண்டம் காண்டங்காண்டமாக பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் மாரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் எல்லாம் எல்லா காண்டமும் உரைநடையிலேயே இருக்குது வசதி உள்ளவா அந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு உரைநடையாகவே படிக்கலாம் சரி எனக்கு அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு நோட்டில் எழுதுங்கோ அதுக்கு ராமர் படம் போட்ட பிரிண்ட்டு போட்ட நோட்டு வேணும் கோடு போட்ட நோட்டு வேணும்ன்னெல்லாம் தேடாமல் உடனடியாக நாளை ராமநவமி ஒரு சாதாரண நோட்டை வாங்கி வச்சுட்டு குறுக்க ஒரு கோடை போட்டுண்டு ஸ்ரீராமஜெயம் ராமராம ராம எழுதுங்கோ எழுதுறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா தினமும் காத்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் உட்காந்துண்டு ஸ்ரீராம ராம ராமேதின்னு இல்லையா அதை தெரிஞ்சால் அதை சொல்லுங்கோ அல்லது ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமான்னு பதிமூணு அட்சரம் இருக்குது அதை சொல்லுங்கோ ராம 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 வாங்கோ அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த சுந்தரகாண்டமாக இருந்தாலும் சரி ராமாயணமாக இருந்தாலும் சரி படிக்கிறதுக்கு நாளைக்கு ராமநவமி நல்ல நாள் இதை எப்படி படிக்கிறது ஏழு நாளில் படிக்கலாம் ஒம்பது நாளில் படிக்கலாம் பதினெட்டு நாளில் படிக்கலான்னு எப்படி இராமாயணத்தையோ சுந்தரகாண்டத்தையோ பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்கு உமாசம்ஹிதையில் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கா அதெல்லாம் அந்த ராமாயண புஸ்தகத்திலேயே இருக்குது அதை வாங்கி வச்சுண்டு அந்த புஸ்தகத்துக்கு முதல்ல கிரந்த பூஜை பண்ணிண்டு எல்லா ராத்துலேயும் ராமர் படம் இருக்கும் பட்டாபிஷேக படம் ஆஞ்சநேயர் படம் இது நேற்று வாங்கிட்டு வந்த ஒரு பட்டாபிஷேக படம் தஞ்சாவூர் பெயிண்டிங் படம் எந்த படமும் இல்லைனாலும் சாதாரணமாக ஒரு ராமர் படம் ஆற்றுல எல்லார் ஆற்றுலையும் இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு உங்களால் லிகித ஜமம் எழுத முடிஞ்சால் எழுதுங்கோ படிக்க முடிஞ்சால் படியுங்கோ சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சுவாமிகள் சொல்லியிருக்கார் ராமாயணத்தையோ சுந்தரகாண்டத்தையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பாயச பிரதான கட்டம் அப்படின்னு ராமாயணத்தில் ஒன்று இருக்குது தசரத மகாராஜா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த யாகத்தின் முடிவில் ஒரு தேவன் தங்கப்பாத்திரத்தில் பாயசம் எடுத்துட்டு வந்தான் அந்த பாயசத்தை தான் அவன் மனைவிமார்கள் மூன்று பேர் சாப்பிட்டு கருவுற்றார்கள் அந்த பாயச பிரதான கட்டத்தை முதல்ல படிக்கணும் அது முடிச்சுட்டு ஸ்ரீராம ஜனனம் ராமர் எப்படி ஜனனமானார் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு அத்தியாயிருக்கு கம்ப ராமாயணத்துலேயும் ஒரு பாட்டு இருக்குது அதாவது ஒரு பகல் உலகு எல்லாம் முதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவளை அஞ்சனன் கருமுயில் தொழுது எழில் காட்டும் ஜோதியை திரவுற பயந்தனல் திறங்கொள் கோசலை அதாவது ராமர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது ராமஜனன கட்டம் அதுக்கு அடுத்தது சீதா விவாக கட்டம் இந்த மூணையும் படித்து முடிச்சுட்டு தான் இராமாயணத்தை ஆரம்பிக்கணும் சுந்தர காண்டத்தை ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னால் அந்த கிரந்தம் புஸ்தகத்துக்கு ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் எல்லாம் சிம்பிளான பூஜை தான் ராம அஷ்டோத்திரம் துளசியை நிறைய வாங்கி ஆஞ்சி வச்சுட்டு ராம அஷ்டோத்திரம் சொல்லி ராமருக்கு ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரம் சொல்லி ஆஞ்சநேயருக்கு இப்படி இந்த பாராயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த மாதிரி படங்களை ரெடி பண்ணிட்டு அந்த கிரந்தத்தை கீழே வச்சு அதுக்கு பூஜையை பண்ணிவிட்டு இவா ரெண்டு பேருக்கும் அஷ்டோத்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாராயணத்தை ஆரம்பிக்கணும் நான் முன்ன சொன்ன மாதிரி தினமும் ஒரு அத்தியாயம் படித்தால் கூட போதும் எனக்கு இன்னென்ன கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு பெருசாக உக்காந்து சங்கல்பமெல்லாம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது ராமருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு அதை அவர் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பாராயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிங்கோ பாராயண முடிவில் ஒரு நைவேத்தியம் எளிமையான நைவேத்தியம் உலகத்திலேயே ராமருக்கு மட்டும்தான் மிக எளிமையான நைவேத்தியம் என்ன நீர்மோர் பானகம் பானகம் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கப்பு வெள்ளம் நுணுக்கிக்குங்கோ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்கோ அந்த கப்பால் ஒரு ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு தண்ணியை விட்டுக்குங்கோ கொஞ்சம் ஏலக்காய் சுக்குப்பொடி தட்டி போட்டுண்டு தண்ணியை விட்டால் பானகம் ரெடி நெய்ரும் மோர் தெரியும் இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவா பாசி பருப்பு ஊற வச்சு பருப்பு செய்வா அது லேடிஸுக்கு தெரியும் அதை வச்சு ரெண்டு படத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ எதுவுமே என்னால் முடியல கொரோனா வெளியே போக முடியலன்னா ஆற்றுல கல்கண்டு திராட்சை எப்போதும் எல்லார் ஆற்றுலேயும் கல்கண்டும் காஞ்ச திராட்சையும் வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்கோ இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அவகாசம் இல்லாத போது ரெண்டு திராட்சையும் ரெண்டு கல்கண்டையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சுந்தரகாண்டமோ ராமாயணமோ படிக்க ஆரம்பிந்தோ சகல சிரேயசையும் அது உங்களுக்கு தரும் இந்த ராமாயணம் படித்தா என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ராமர் இந்த பூவுலகில் பதினோராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் கிருஷ்ணாவதாரம் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு வருஷம்தான் ஆனால் இந்த ராமாயணத்தில் பதினோராயிரம் ஆண்டுகள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த பூவுலகில் வாழ்ந்த அந்த பதினோராயிரம் ஆண்டுலேயும் வெறும் பதினாலு வருஷங்கள் மட்டும் நடந்த விஷயங்களை தான் ராமாயணத்தில் பாலகாண்டத்துலேருந்து உத்தரகாண்டம் வரைக்கும் சொல்கிறாள் முன்னால் வேணால் ஒரு ஆறு மாதம் பின்னால் வேணால் ஒரு ஆறு மாதம் ஆக அதிகபட்சம் பதினைஞ்சு வருஷம் நடந்த விஷயந்தான் இந்த ராமாயணத்தில் சொல்லியிருக்கு ராமாயணத்தில் என்ன இல்லை இப்பிறவிக்கு இருமாந்தரை என் சிந்தையாலும் தொடைந்து ஏகபத்தினி விரதனாக ராமன் வாழ்ந்தார் அந்த மாதிரி ஒரு புருஷன் தனக்கு வேணும்னு எந்த பெண் நினைக்க மாட்டாள் சீதை பதிவிரதா சிரோன்மணி அந்த மாதிரி ஒரு மனைவி வேணும்னு எந்த தான் நினைக்க மாட்டார் அதே மாதிரி சகோதர பாசத்தில் இந்த மூணு பேரையும் அடிச்சுக்கவே முடியாது ராமானி காட்டுக்கு போன்னு சொல்லி ராமர் கிளம்புறதுக்கு முன்னால் லக்ஷ்மணன் மர உரிய தரிச்சுட்டு வில்லை அம்ப வச்சுண்டு அதாவது நம்ம குடும்பத்தில் நாம் வெளியில் போகும்போது சின்ன குழந்தைங்க அப்பா நம்மளை கூட்டின்னு போக மாட்டாருங்கிறதுக்காக ஊருக்கு முன்னாலே கிளம்பி போய் காருக்கிட்டேயும் பைக்கு கிட்டேயும் நிற்கும் பார்த்தேடா அந்த மாதிரி லக்ஷ்மணன் போய் மர உரிய கட்டின்ட்டு வில்லையும் அம்பை எடுத்துட்டு நானும் வரேன் கூட அப்படின்னு அவன் நின்னான் பரதனுடைய ஒரு பண்பு லக்ஷ்மணனுடைய ஒரு பண்பு இத்தனை தம்பிமார்களுடைய பண்பு இது மாதிரி தம்பி நமக்கு வேணும்னு எந்த அண்ணன் நினைக்க மாட்டான் அதே மாதிரி ராமர் மாதிரி ஒரு அண்ணா நமக்கு வேணும்னு யாரும் நினைக்க மாட்டான் ராமருக்கு எத்தனை உயரிய குணங்கள் நீங்கள் நன்னா கவனிச்சேன்னா ராமர் இந்த ராமாயணம் முழுக்க யாருக்கும் எந்த உபதேசமும் வாயத்திறந்து பண்ணினதே இல்லை என்னென்ன உபதேசங்கள் பண்ணணுமோ அதையெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் நடந்து காட்டியவர் ஸ்ரீராமபிரான் ஆனா ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் கூட பகவத்கீதையை சொன்னார் கிருஷ்ணர் கிருஷ்ணாவதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி வேணும் பகவத்கீதையெல்லாம் படித்தோன்னா எடுத்தெடுப்புலேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஆனால் ராமாவதாரத்தில் இந்த உபதேசம் அப்படிங்கிற விஷயத்துக்கே வேலை இல்லை எல்லாத்தையும் ராமர் ப்ராக்டிக்கலாக நடந்து காமிச்சார் அதே மாதிரி இந்த கலியுகத்தில் நம்ம கூட வாழ்ந்த மகாபிரியவா அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட அவதாரம் அவர் சில விஷயங்களை நம்மளை மாதிரி பாமர மக்களுக்காக தெய்வத்தின் குரலில் சொன்னார் சொன்னது மட்டும் இல்லை ஒரு எள்ளளவு எள்ளின் முனையளவு கூட பிசகாம கடைசி வரைக்கும் நடந்து காட்டினார் ராமர் வேற இல்லை நம்ம மகாபிரியவா வேற இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அந்த ராமருக்கு என்ன பராக்கிரமோ அந்த பராக்கிரமம் நினச்சி பார்த்தா நமக்கு அந்த பராக்கிரமம் வேணும்னு நாம் நினைக்க மாட்டோமா கம்ப நாட்டு ஆழ்வார் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியிருந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதண்டோ மை வண்ணத்து போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு ராமர் பாதம் பட்டு அகலியைக்கு சாம விமோசனை அடையும் போது ராமா அரைக்கியை அழிக்கும்போது உன்னோட கை பலத்தை பார்த்தேன் இந்த அகலியைக்கு சாப விமோசனம் கொடுக்கும்போது உன்னோட கால் பாதத்தோட மகிமையை தெரிஞ்சுட்டேன்னு விஸ்வாமித்திர முனிவர் சொல்கிறார் அதே மாதிரி என்ன ஒரு பராக்கிரமம் இருந்தால் அந்த சிவதனுசை வளைக்க முடியும் தடுத்து இமையால் இருந்தவர் தாளில் மறுத்தும் நாண்தி வைத்தும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் ஈற்றது கேட்டனர் போனார் அந்த வில்லை அப்படி தொட்டு எடுத்தார் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது பில்லை எடுத்தது தான் பார்த்தார் அப்புறம் படார்னு ஒரு சத்தம் எடுத்தது கண்டனர் ஈற்றது கேட்டனர் இந்த மாதிரி பராக்கிரமம் நமக்கு வேணும் அப்படின்னு யாரும் தான் விரும்ப மாட்டார்கள் ராமருக்கு ஜாதி மத வித்தியாசம் கிடையாது குலத்திலே தாழ்ந்தவனாக கருதப்படும் குகன் சாதாரண ஒரு வேடன் காட்டில் இருந்து மானும் பன்னியும் அடித்து சுட்டு சாப்பிட்றவன் அவன் அந்த கங்கைக்கரையை ராமபிரான் கடப்பதற்கு உதவினான் அதற்காக அந்த குகனை தன் சகோதரனாக தோழனாக ஏற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் குரங்கு சுக்ரீவன் சுக்ரீவனுக்காக வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து சுக்ரீவனுடைய படைவீரர்கள் மூலமாக சீதாதேவியை க கண்டுபிடித்தார் அந்த சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் அதே போல் அண்ணனுக்கு அதாவது ராவணனுக்கு புத்தி சொல்லி சலித்து போய் இனிமே இவன் தேரமாட்டான் நம்ம நம்மளை பார்த்துக்குவோன்ட்டு விபீஷணன் தன் நான்கு அமைச்சர்களோடு அவன் ஒரு அரக்கன் சீதாதேவியை சிறையெடுத்த ராவணனுடைய சகோதரன் அவன் வந்து ராமர் காலில் விழறான் அடைக்கலம் கேட்குறான் ராமர் மந்திராசலோசனையை கூப்பிட்டு உங்களில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்காங்கும்போது எல்லோரும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா ஆஞ்சநேயர் மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை அதனால் ராமர் இந்த விபீஷணன் என்ன ராவணனே வந்து என்னை அடைக்கலம் என்றாலும் அவனை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு சரணாகத வச்சலன் இந்த குகனை ஏற்றுக்கொண்டார் சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டார் விபீஷணனையும் ஏற்றுக்கொண்டார் அப்போது அந்த கம்ப ஒரு பாடலை வைக்கிறார் யாரும் விபீஷணனை தன் சகோதரனாக ஏற்றுக்கும் போது குகனோடு ஐவரானோ முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அழுவரானோம் எம்முழை காதல் வந்த நின்னோடு எழுவரானோ புலனரும் காதல் தந்து புதல்வரால் புனைந்தான் முந்தைன்னு அந்த தசரத மகாராஜாவுக்கு பிறந்தது நாள் ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா மூணு பேர் வந்து சேர்ந்துட்டா அதனால் ஏழு குழந்தைகளை பெற்றவர் எங்கள் தசரத மகாராஜான்னு ராமன் வந்து வாட்சல்யமாக சொன்னானே அந்த வாட்சல்யமான குணம் அந்த காரூயம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்க மாட்டோமா ஆகையினால் இந்த ராமாயணத்தை படித்தால் ராமரின் கல்யாண குணங்களில் கோடியில் ஒரு பெர்சன்ட் நமக்கு வந்தால் கூட நம்மளுடைய ஜென்மாக கடை அதே போல் பரதன் பரதன் மாதிரி தியாகம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது நாடு கிடச்சிது நாடெல்லாம் எனக்கு வேண்டாம் எங்கள் அண்ணா தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் எங்கள் அண்ணாவை போய் கூட்டிகிட்டு வரேன்னு படையோட கிளம்பி போனால் காட்டுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி படையோடு வரும்போது குகனுடைய ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான் யாரோ தெரியல தலைவரே பெருசாக படம் ஒன்று கிளம்பி வந்துட்டுருக்குங்கிறான் குகன் உடனே ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்குறான் சூரியன் கொடி தெரியுது சரி இது தசரத மகாராஜா தான் படையெடுத்து வரான் அண்ணாவோட கதையை முடிச்சுட்டு தானே ராஜ்யத்தை ஆளணுங்கிற பேராசையில் வரான்னு குகன் பரதனை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டான் வரட்டும் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் என்னை வந்து சகோதரன்னு ராமர் சொன்னார் அதனால் நான் சும்மா விட மாட்டேன் என் கையில் வில்லு இருக்குது அம்பு இருக்குது இந்த பரதப்படையை இந்த அயோத்திய படையை புறமுதுகிட்டு ஓட செய்வதற்கு ஆற்றல் என்னால் இருக்குது அவங்ககிட்ட என்ன ஆற்றல் இருக்குது இருந்தாலும் ராமர் மேலே உள்ள அன்புனால அந்த வார்த்தையை சொல்லி அங்கே கம்பநாட்டாழ்வார் ஒரு பாடலை போடுறார் ஆறு கடந்து இவர் நெடும்படை போவாரோ நெடும்படை கண்டு விலகிடும் வில்லாளோ தோழமை என்ற ஒரு சொல்லிய சொல் ஒரு சொல்லல்லோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றமை ஏசாரோங்கிறா நீ கொண்டு வாடாமோ வேழப்படையை யானப்படையை என் கையில் அம்பு வில்லு இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நீ இந்த ஆத்த தாண்டி தானே வரணும் ராமர் என்ன தோழன்னு சொன்னார் சகோதரன்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தைக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் அப்படி கொடுக்காம உனக்கு பயந்து நான் ஓடி ஒழிஞ்சேன்னா நாளைக்கு என்னை பார்க்குறவா இவன் குகன் என்னடா வீரன் இவன் செத்தப்பனோன்னு சொல்லுவாடா அப்படின்னு சூளுரை உரைக்கிறான் ஆனால் அதே பரதனோட சென்று பேசி பரதனோட உண்மையான உலக்கிடங்கையை அறிஞ்சுண்டு அந்த சகோதர பாதத்தை புரிஞ்சுண்டு ஆகா இந்த பரதனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அவரை பற்றி உயர்ச்சியாக சொல்கிறான் அந்த இடத்துல கம்பநாட்டாழ்வார் அற்புதமான ஒரு பாடலை சொல்கிறார் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி போகினை என்றபோது நோய் தன்மை கண்டாய் ஆயிரம் ராமரின் கீழ் ஆவரோ தெரியலம்மா ஆயிரம் ராமர் என்ன ராமரே குணக்கொன்று ஆயிரம் ராமர் வந்தால் கூட ஒரு பரதனுக்கு ஈடாகுமா அப்படின்னு கம்ப நாட்டாழ்வார் உயர்த்தி பேசுகிறார் ஆக தியாகம் வீரம் பண்பு காதல் பதிவிரதா தன்மை சகோதர பாசம் இத்தனைக்கும் எடுத்துக்காட்டு இல்லாமல் இது அத்தனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி முடிந்த முடிவாக இருக்கிறது அந்த ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமிக்கு இல்லாத ஒரு விவேகமாக ஒரு வீரமாக நவவாக்கரண பண்டிதராயிற்றே செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தாரே ராம கதையை சொல்லி எத்தனை பேருக்கு உயிரூட்டினார் இந்த இந்த இராமகதை என்பது போகின்ற உயிரை கூட பிடித்து நிறுத்தும் வன்மை கொண்டது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தென்திசேல வானரப்படைகள்லாம் தேடி போச்சு காண முடியலை கடல் இதை யார் தாண்டது ஜாம்பவான் சொன்னார் நான் நாலு தடவை இதை தாண்டுவேன் அப்போ இப்போ எனக்கு வயசாச்சு அங்கே தான் சொல்கிறான் என்னால் தாண்ட மட்டும்தான் முடியும் திரும்பி வர முடியாதுன்னு அப்போது சரி சுக்ரீவன் கெடு முடிஞ்சு போச்சு இனிமே போனால் சுக்ரீவன் நம்மளை கொண்டுடுவான் அதனால் ராம விஷயத்துக்காக வந்த நாம் ராமநாமாவை சொல்லியே உயிரிடுவோன்னு அத்தனை வானரங்களும் அந்த கடற்கரையில் படுத்துண்டு ராமர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது இதை வந்து ஜடாயுவோட அண்ணன் சம்பாதி இறக்கைகள் எரிந்த நிலையில் நடக்க முடியாத நகர முடியாத இருக்கின்ற அந்த பட்சிராஜா கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அப்போது அந்த ஒரு சொல்லுது எதுக்காக தசரத மகாராஜா வரம் வாங்கணும் எதுக்காக ராமர் காட்டுக்கு போகணும் போகிற இடத்துல எதுக்கு சித்திரகூடத்துக்கு போகணும் அங்கே எதுக்கு ராவணன் வந்து அபகரிக்கணும் அப்போ எதுக்கு ஜடாயு நடுவில் தடுத்து சண்டை போட்டு தன்னுடைய இன்னுயிரை விடணும் ஜடாவுக்கு இவர் ஏன் மோ மோட்சம் கொடுக்கறதுக்கு நீர்க்கடன் செலுத்தணுங்கும் என்னடா ஜடாயுன்னு நம்ம தம்பி பேரை சொல்கிறாளேன்னு நிமிந்து உக்காந்து தான் அந்த சம்பாதிங்கிற பறவை மெதுவாக இறங்கி வந்து அவளை கூப்பிட்டு ஜடாயுன்னு சொன்னாலே எங்கும்போது ராமருடைய விருத்தாந்தங்கள் இவ்வளவையும் சொல்கிறாள் இந்த ராமர் கதையை கேட்டதுனால எரிஞ்சு போன ஜடாயு விறகுகள் முளைக்க ஆரம்பித்தது உடனே அந்த ஜடாயு மேலே கிளம்பி சென்று தென் திசையிலே இலங்கையிலே அசோகவனத்திலே சீதாதேவி இருக்கிறார் நான் இங்கிருந்து என்னால் பார்க்க முடிகிறது என்று அந்த தடத்தை காட்டியது அத்தனை வானரங்களும் சாவதிலிருந்து உயிர் பிழைத்தன உடனே ஆஞ்சநேயர் கிளம்பி போனார் பார்த்தார் வந்தார் இந்த பதினாலு ஆண்டுகள் காலத்தில் சுந்தரகாண்டம் நடந்தது ஒரே ஒரு நாள் மத்தியானம் கிளம்பி போனார் சாயங்காலம் இறங்கினார் ராத்திரி வர காத்திருந்தார் ராத்திரி முழுக்க தேடினார் கடைசியில் சீதாதேவியை அசோகவனத்திலே கண்டார் கணையாழியை கொடுத்தார் சூடாமணியை வாங்கிக் கொண்டார் அந்த அம்மையாரும் ராவணன் தனக்கு கெடு வைத்து விட்டான் இனி வாழ்ந்து பிரயோஜனமில்லை என்று தன் உயிரை மாய்த்து கொள்ளும்போது சின்சுபா மரத்திலே இருந்து பார்த்த ஆஞ்சநேயர் குள்ள குரங்கா இருக்கிறவர் ஆகா இதை நாம் தடுத்து நிறுத்தாகணுமே நம்ம திடீர்னு போனால் இதை அறக்கணும்னு சொல்லி அம்மா பயந்துருவாளேனுட்டு ராமர் கதையை சொல்லின்றே மெதுவாக இறங்கினாராம் அயோத்தின்னு ஒரு நாடு தசரத மகாராஜான்னு ஒருத்தரு அவருக்கு நாலு புதர்வர்கள் அதில் மூத்தவர் ராமபிரான் அவர் போனார் ஜனகர் வில்லு இந்த கதையெல்லாம் சொல்லும்போது தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு போன சீதாதேவி டக்குன்னு நிறுத்திவிட்டு இந்த காட்டில் இந்த அரக்கர்கள் வாழ்கிற நாட்டில் யார் ராமகதையை சொல்கிறதுங்கும் தான் ஆஞ்சநேய சுவாமி இறங்கி வந்தார் ஆக அதே போல் பரதன் பதினான்கு வருஷம் முடிஞ்சு போச்சு சொன்னபடி தீயில குளித்து நான் தியாகம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது இதே ஆஞ்சநேயர் தான் அங்கே பறந்து போய் அவர் உழை இருந்த சமயத்தில் ஸ்ரீராமஜயம் ராமர் வருகிறார் ராமர் வருகிறார்னு சொல்லி அந்த பரதனுடைய உயிரையும் காப்பாற்றினார் ஆக ராம கதைகள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருப்பார் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண எந்த இடத்துல இப்போ நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஆஞ்சநேய சுவாமி இங்கே இருக்கார் அதனால தான் ராமாயணமோ சுந்தரகாண்டமோ படிக்கும்போது ஆஞ்சநேயருக்காக தனியாக ஒரு மணப்பலகையை போட்டு அந்த இடத்துல ஒரு கொய்யாப்பழத்தை வச்சு ராமகாதையை சொல்லுவான்னு கேட்டுண்டு இத்தகைய ஒரு அற்புதமான ராமகாவியம் எத்தனை ஆயிரம் வருடங்கள் கடந்து போச்சு இன்னமும் இருக்குது ராமர் கதையை தெரியாத யார் இருக்கா யாருக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் அவா தெரிஞ்ச அளவுலேயே சீதையை ராவணம் தூக்கிட்டு போயிட்டான் அனுமர் போனார் காப்பாற்றினார் கூட்டிட்டு வந்தார் சண்டை போட்டார் கடைசியில் எல்லாம் நல்லாச்சின்னு இந்த ரெண்டு வரியிலேயாவது ராமாயணம் தெரிஞ்ச அத்தனை பேரும் இருக்கா இந்த ராமாயணம் ரொம்ப 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 சிரேஷ்டமான சமாச்சாரம் இந்த கொரோனா பீரியடில் தான் என்கிட்ட ஏற்கனவே ராமாயண புஸ்தகமெல்லாம் இருந்து அப்பப்போ அப்பப்போ எடுத்து படித்தாலும் போன ஒரு ஆண்டு ஃபுல்லாக உக்காந்து இதையே தான் படிச்சுட்டுருக்கிறது அந்த படிச்சுட்டு இருந்த பலன்தான் எனக்கு ருக்மணி பாட்டி கண்ணில் தெரிஞ்சா ருக்மணி பாட்டியை பார்க்க முடிஞ்சுது ராமநாமத்தின் மகிமையை தெரிஞ்சுக்க முடியுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அதை உங்களோடு பகிர்ந்துக்க முடியுது ஆகவே இந்த வரப்போகிற நாளைய ராமநவமியை மிஸ் பண்ணிடாதுங்கோ அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி ராமநவம் சொல்லுங்கோ இன்றைக்கி இருக்கிற ஒரு கடுமையான சூழ்நிலையை கடந்து வரணுன்னா ராமநாமம் ஒன்று தான் தாரக மந்திரம்னு கேட்டுண்டு எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கணும் முக்கியமாக இந்த கஷ்டமான நேரத்தில் ராமரவணங்கிற புத்தியை நமக்கு ஆஞ்சநேயர் சுவாமி கொடுக்கணும் அந்த மகாபிரிவா கொடுக்கணும்னு கேட்டுண்டு வாய்ப்புக்கு நன்றி ஜெய சங்கரா அரகர சங்கரா